ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். கவிதை புக்கை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம் எனக்கு, அதை உள்வாங்கிக்கிட்டு பேசுகிறது அப்படிங்கிறது. ஸோ இது என்னுடைய ரெண்டாவது முயற்சி அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக எழுத்து அப்படிங்கிறது என்னை பொறுத்த அளவில் ஒரு கருவி அப்படியாக வந்து நான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன். அது பயன்படுத்துகிற கைகளை பொறுத்து வந்து அந்த கருவிங்கிறது எப்படியாக இருக்குது, இயங்கிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போது கவிஞர் சவிதாவுடைய கவிதைகள் வந்து எந்த மாதிரியான ஒரு கருவியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வந்த ஒரு புத்தகம், ஞாபகத்துக்கு வந்த வரிகள், அறைக்குள் வந்த ஆப்பிரிக்க வானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். ரைட்டர் இந்திரன் வந்து அந்த புத்தகத்தை வந்து தொகுத்திருக்கிறார். அதில் ஆப்பிரிக்க இலக்கியத்தை பற்றின ஒரு அறிமுகம் அவர் வந்து கொடுத்துருப்பார். அதில் என்னென்னா, தொடக்க காலகட்ட கருப்பின மக்கள் வந்து அவங்களுடைய விடுதலை நோக்கி வந்து நகரும்போது அவங்க பண்ணின நிறைய வேலைகளில், விடுதலை தொடர்பான வேலைகளில் எழுத்தும் ஒன்று. ஸோ அப்போ அந்த எழுத்து தொடர்பாக அவங்க பண்ணின ரெண்டு முக்கியமான விஷயங்களை வந்து அதில் இந்திரன் வந்து நோட் பண்ணியிருப்பார். ஒன்று என்ன அப்படின்னா, அதை நான் வாசிச்சிடுறேன், அது இன்னும் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தங்களது தனிப்பட்ட பண்புகளை வலியுறுத்துவதன் மூலமாக தாங்கள் இழந்துவிட்ட அடையாளத்தை மீண்டும் நிலைநிறுத்துவது ஒன்று. ரெண்டு, தங்களின் மீது திணிக்கப்பட்ட மேல்நாட்டு மதிப்பீடுகளை தூக்கி எறிவதன் மூலமாக தங்கள் அடிமனங்களை பிற நாட்டு ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை செய்து கொள்வது. ரெண்டு விஷயம், ஒன்று எது என்னுடைய அடையாளம் அப்படிங்கிறது சொல்கிறது, ரெண்டாவது என்னை சுற்றி இருக்கிறதுல இல்லை என்கிட்ட இருக்கிறதுல எது என்னுடைய அடையாளம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஒரு ஒடுக்கப்படுகிற ஒரு ஆட்கள் விடுதலையை நோக்கி நகரும் போது பண்ணுற விஷயமாக இருக்கும், ஒரு தொடக்க நிலையாக கூட வச்சுக்கலாம். இப்போ பெண்கள் எழுதுகிற எழுத்து அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த பார்வையிலிருந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க எதை வந்து அடையாளப்படுத்துகிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது, எதிலிருந்தெல்லாம் அவங்க விளக்கப்பட்டாங்களோ, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்க ஒதுக்கி வைக்கப்பட்டாங்களோ, அதை எல்லாத்தையும் கேள்வி கேட்கறதன் மூலமாக, அதை எல்லாத்தையும் செய்கிறதன் மூலமாக வந்து அவங்க வந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய அடையாளத்தை முன்வைக்கிறதுக்கான ஒரு வழி. ஸோ இப்போ ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து என்ன பொறுத்தளவில் ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்வியை கேட்குற ஆட்கள் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி இல்லாத ஆட்கள் எல்லாருமே வசித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த விளக்கங்கள் மூலமாக ஒவ்வொரு ஒடுக்கப்படுதலுக்கும் உள்ளாகிற ஆட்கள் வந்து என்னுடைய பார்வையிலிருந்து இந்த சமூகத்தை, என்னை சுற்றி இருக்கிற ஆட்களை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற பார்வை ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நான் ஒரு கருப்பினத்தவர் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் கருப்பினத்தவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் எனக்கு முக்கியமாக இருக்குது, அது ஒரு திமிராக இருக்குது அப்படி கூட வச்சுக்கலாம். நீ ஒரு கருப்பினத்தவர் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லும்போது, நீ வெள்ளையர் இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருக்குது. ஸோ அப்போ வந்து என் பார்வையிலிருந்து கருப்புங்கிறதையோ இல்லை காதலுங்கிறதையோ காமங்கிறதையோ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற பார்வை ரொம்ப முக்கியமானதாக இருக்குமோ அப்படின்னு இருக்குது. அப்போது ஒரு பெண் எழுதக்கூடிய எழுத்துலையும் காமங்கிறதையோ காதலுங்கிறதையோ அவங்களுடைய பார்வையில் அவங்க என்னவா முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த மாதிரி கவிஞர் சவிதாவோட கவிதைகளில் வந்து காதல், காமம், வேட்கை, பிரிவு, ஸோ ஒட்டுமொத்தமாக இதை பற்றின கவிதைகள் வந்து மொத்தமாக எழுதியிருக்காங்க. 55 கவிதைகள் இருக்குது இந்த புத்தகத்தில். அதுலேருந்து ஒரு 3 கவிதைகளை மட்டும் நான் வாசிக்கிறேன். காதல், காமம், வேட்கை, இதை 3 வந்து கலந்துருக்கக்கூடிய ஒரு கவிதைகளாக அது இருக்கும். முதல் கவிதை, விரல் நுனிகளால் பொத்துப்போன துளைகளெங்கும் விழைவு நீர் பாய்ந்து பாய்ந்து ஓடுகையில் அசைவற்று நிற்கிறது அன்றாடங்கள். செயல்கள் மறத்து போகையில் உன்னை நோக்கி எழுதப்படும் குற்றப்பத்திரிகைக்கு ஒரு எழுத்தேனும் பதிலற்றவன் நீ. நேசக்கதவை அழுத்தி மூடி நாற்புறமும் பூசி மூழ்கிய பின்னும் பாறை இடுக்கின் சிறு தாவரம் நான். பின் மண்டையில் கூச்சலிடும் குரல்களை அடக்க வாழ்வீசி போராடி கொண்டிருக்கிறேன். ஒட்டும் இசை அவிழ்ந்து விழுந்ததாய் வீடிட்டு கொண்டிருக்கும் சிறு பிள்ளையின் கோபமாக புறந்தழுகிறாய். காது மடல்களில் கூசும் கனநேர இரத்துக்குத்தான் இத்தனை பேச வைக்கிறாயெனில் மொத்தமாய் விலை பேச தேவை இன்னும் எவ்வளவு மொழி. இது முதல் கவிதை. ரெண்டாவது, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் திரட்டி காகித சுருளென சாளரத்தில் எரிந்துவிட்டு மூழ்கி போயிருக்கிறோம். ஒட்டுமொத்த வாழ்க்கையும் திரட்டி காகித சுருளென சாளரத்தில் இருந்துவிட்டு மூழ்கி போயிருக்கிறோம். முழுவதுமாய் மாறி மாறி கண்டெடுத்து கொள்ள சாசனம் ஒன்று வரைந்து கொள், கண்டறிந்து விட்டாலும் சொல்லிக்கொள்ள வேண்டாம் என.
அண்ட் இது ரெண்டுமே வந்து ஒரு காதல் பற்றினதோ இல்லை காமம் இல்லை வேட்கை பற்றினதாக வந்து நம்மளால் ரவுண்ட் அப் பண்ணிக்க முடியும். அண்ட் மூணாவதாக வாசிக்கப்படுற கவிதை வந்து பிரிவு அப்படிங்கிறத பற்றினது. நீங்கி தீராத கசப்பு, நெல்லிக்கனியின் நீர் குடிக்கும் கசப்பல்ல, சுண்டை பாகல் போல புளிசு இருக்கும் கசப்பல்ல, கீழா நெல்லியின் தொண்டை கசப்பல்ல, வேப்பிலையின் வெறும் வயிற்று கசப்பல்ல, இது ஆலகால கசப்பு. ஸோ கிட்டத்தட்ட கவிதை இந்த மாதிரி எழுதுறோம், ஒரு பிரிவு அப்படிங்கிறத பற்றி எழுதுகிற ஒரு நபர். அப்படியா வந்து இப்போ இந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக இதுதான் அவங்களுடைய கண்டென்ட் அப்படின்னு 55 கவிதைகள்லேருந்து புரிஞ்சிக்க முடியும். இப்போ கவிஞர் சவிதா எழுதுகிற இந்த மாதிரியான கவிதைகள்லேருந்து அவங்களுடைய அடையாளப்படுத்துதலை நம்ம என்னவா புரிஞ்சிக்கலாம், இவங்க எதை முன்வைக்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கேள்வி வரும் இல்லையா. ஸோ ஏன் இதை எழுதுறீங்க, ஏன் இதையே எழுதுறீங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கும் சேர்த்த ஒரு பதில் இது வந்து. கவிஞர் சவிதா சொன்ன பதிலையே வந்து இதுக்கு சரியான பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது காமத்தின் தாபங்களுக்கான பிதற்றல் அன்று, மிதந்தலையும் பற்றிக்கொள்ள ஏதுமில்லா ஒரு துண்டு பிரியத்தின் முனைப்பு, மிக சரியாக பொருந்துவதற்கான விளைவு. இதை பேசக்கூடாதென ஒடுக்கியவர்களுக்கான என் தரப்பு மீறல், கிட்டத்தட்ட அத்துமீறல் அப்படிங்கிறதான் பதில். ஸோ இதுவரைக்கும் என்னை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கான மீறல்கள் தான் என்னுடைய எழுத்து அப்படிங்கிறத கவிஞர் சவிதாவோட எழுத்துக்கள் முன்வைக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இது ஒன்று. இது வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக நம்ம உள்வாங்கிக்கிற ஒரு விஷயமா வச்சுக்கலாம். ஒரு வாழ்க்கையாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து கவிஞர் சவிதாவோட கவிதைகளை வந்து ஏன் இதையா எழுதுறீங்க அப்படிங்கிறதா இல்லாமல் ஒரு பிடிமானத்துக்கான எழுத்துக்களாக நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன இருந்தாலும் வந்து அழுகைக்கோ இல்லை ஒரு அரவணைப்புக்கோ ஒரு ஆறுதலுக்கோ நம்ம வந்து ஒரு கரங்கள் தான் நமக்கு தேவை அப்படின்னா நம்மளால் மனிதர்களை தான் காதலிக்க முடியும். ஸோ அப்போ வந்து மனிதர்கள் தான் வந்து என்னை சுற்றி இருக்கிறாங்க, மனிதர்கள்கிட்ட வந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பிடிமானம் தேவைப்படுது. அந்த பிடிமான கரங்களுக்காக ஒவ்வொரு கணத்திலையும் நான் எழுதி கொண்டே இருக்கிறேன். எல்லா விஷயங்கள்லையும் அந்த பிடிமானம் வந்து எனக்கு கிடச்சிடாதா, என்னை விட்டு போயிடக்கூடாதா அப்படிங்கிறதே வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேட்டர்னை தான் அவங்களோட மொத்த கதைகளுடைய கண்டென்ட்டாக நான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன். அண்ட் அடுத்து தான் வந்து இவங்களுடைய டெலிவரி மெத்தட், எப்படி எழுதுகிறாங்க கவிதையை, எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒட்டுமொத்தமாக வந்து வீடுங்களில் நம்ம உட்காந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கேள்வி கிட்ட டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வேறு ஏதாவது திடீர்னு வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாமல் டக்குன்னு ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவாங்க. அப்படியான ஒரு நபராக வந்து எனக்கு கவிஞர் சவிதா வந்து நிறைய கவிதைகளை படிக்கும்போது நிறைய சிந்தனைகளை வந்து ஒரு 10-15 சிந்தனைகளை அடுக்காக வச்சுக்கிட்டு அதுலேருந்து எனக்கு தேவையானதெல்லாம் நான் மொத்தமாக எடுத்து எழுதிக்கிறேன் அப்படின்னும்போது எப்படி இருக்கும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய கவிதைகளை வந்து ஒரு விஷயத்த நான் காதலை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னும்போது தொன்ம கதைகளில் ஒரு கிரீக் மித்தாலஜி இல்லை சைனீஸ் மித்தாலஜி இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காயசண்டிகை மணிமேகலையோட கதாபாத்திரம் இல்லை வாமனன் இந்த மாதிரியோட பாஸ்டன்ஸை பற்றி யோசிக்கும் போது ஒரு கதாபாத்திரத்தோடைய பேரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க தன்னுடைய கவிதையில். கூடவே இதை எதுக்காக கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய காதலை வாசகருக்கு கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ப்ரெசண்ட்டில் வந்து அவங்க எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா ஒரு உவமையாக இருக்குது. அவங்க எழுதுகிற உவமைகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா, நான் நிலாவை பார்க்குறேன் அப்படின்னா நான் நிலாவோட உவமைப்படுத்திக்கிறேன், ஆனால் அவங்க நிலாவிலேருந்து கிடைக்கக்கூடிய குளிர்ச்சியோட உவமைப்படுத்திக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. உன்னுடன் இருக்கக்கூடிய நொடிகள் முன்னாடி இருக்கிறத நான் மறந்துட்டேன், சரியாக சொல்லணும் முன்பகல் நேரத்து பனிக்குள் இலைப்பாறல் அப்படின்னு நான் பனிக்குழோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னும் போது இலைப்பாறலோட சேர்த்து தான் நான் வந்து உன் கூட இருக்கக்கூடிய ஸ்நேகத்தை புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த இலைப்பாறல் மீனின் பதைப்பை புரிந்து கொள்ளாத தூண்டில்காரன். அப்போ இந்த இலைப்பாறலுக்கும் பதைப்பதைப்புக்கும் தான் வந்து கவிஞர் சவிதாவோட கவிதைகளில் வந்து முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த உவமைகளையும் இல்லை அவங்க சிந்திக்கிற எப்படி வந்து நான் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற மாத்திரம் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது, பிடிச்சு போயிருந்தது. கவிதைக்கு வந்து அது ரொம்ப ஆப்டாக இருந்ததோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒன்று இது அவங்க கன்வே பண்ணுற விஷயத்தில் நான் பார்த்தது. அண்ட் ரெண்டாவது, ஏன் இப்படி எழுதணும் அப்படிங்கிற எழுத்து முறை இருக்கு இல்லையா, ஒரு கவிதை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எழுத்து முறை. பெருந்தேவியோட ஒரு கவிதை இருக்குது, வாசிச்சு. போட்ட வட்டத்திலேயே உங்கள் கடவுள்களையும் தூக்கி கொண்டு இப்படி எத்தனை சுற்றுகள் ஓடப்போகிறீர்கள். ஸோ இதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் புதுசாக என்ன தான் பண்ணுறீங்க, எனக்கு என்னவோ சவிதா எழுதியிருக்கிறது நான் சொல்ல போகிற பிடிமானத்துக்கு இத்தனை வார்த்தைகள் போதும் அப்படின்னு தேர்ந்தெடுத்த வார்த்தைகளோடு வந்து நிறுத்தி கவிதைகளை வந்து சொன்ன ஒரு நபராக இந்த கவிதைகள்லாம் வந்து இருக்குது. அண்ட் ரெண்டாவது, ரெண்டு கவிதைகளை முதல்ல வாசிச்சிடுறேன், அந்த அதுக்கடுத்து அந்த கவிதையை பற்றி நான் பேசுகிறேன்.
ஓகே, அது ஒரு பெரிய கவிதை. நிவேதனம் சிறிது பழுதனினும் பலிக்கு விளக்கப்பட்டது. நான் பழுதல்ல, நீ நகோர பசி தீர்க்கும் சதைப்பிண்டம். புசிக்கும் முன் முகத்தை சுருக்காதே, அத்தனை அழகில்லை வாடிப்போன உன்முகம். இது ஒரு கவிதை. ரெண்டாவது கவிதை, தீக்கங்குகளில் சொல்லிட்டு இறைக்கும் செம்மறியாய் வழித்தவறி நின்றதை கூட பெரிதாய் கண்டுகொள்ளவில்லை. பலியாய் முன்னொடுங்கி இருந்தவளை முழுக்கண்ணால் இப்போதுதான் பார்க்க தொடங்கியிருக்கிறது. எந்த சலசலப்பிலும் உயிர் விடாத செம்மறி கழுத்தை அண்ணாந்து காட்டியபடி பலி கொள்ள இறைஞ்சி கொண்டிருக்கிறது. மிருகம் நீர் சொட்டும் நாவுடன் பாயத் தொடங்கும். மகிழ்ந்து உன் என மல்லாந்திருக்கிறது, முக்தி என முழுமை பெற. இந்த கவிதைகளை வாசிக்கும் போது எனக்கு எது ஞாபகம் வந்தது அப்படின்னா, ஒரு கவிதை, உடல் உறவு முடிந்தது, உடல் உறவு முடிந்தது, அவள் இன்னும் முத்தமிட தொடங்கவில்லை அப்படின்னு ஒரு கவிதை வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட அடைதலில் எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் இருக்குமோ, ஏதோ ஒன்று, காதலோ காமமோ ஏதோ ஒன்று, நமக்கு விரும்பினது அடைதலில் என்ன சந்தோஷம் இருக்குமோ, விடுபடுதல்லையும் அத்தனை சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு வந்து விரும்பி பிரியறது வந்து எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிறது வந்து என்னுடைய புரிதல். இப்போது இதை வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக எடுத்துக்கும் போது, இந்திரன் சொன்ன ரெண்டு முக்கியமான விஷயங்கள்ல ரெண்டாவது விஷயம், என்ன சுற்றி இருக்கிறதுலையோ என் மண்டையில் தேங்கி இருக்கிற விஷயங்கள்லையோ என்னுடைய அடையாளமாக இல்லாத வேற ஒருத்தருடைய அடையாளமாக எதெல்லாம் தங்கி போயிருக்கோ அதெல்லாம் நான் தூக்கி போடுறேன். இப்போ நம்ம எழுதுறதுக்கான காரணமே சமநிலை அப்படிங்கிற ஒன்றை சொல்கிறதுக்கு தான், எல்லாருமே சமம்ங்கிறத சொல்கிறதுக்கு தான். அப்படி இருக்கும்போது இந்த கவிதைகள்லாம் வந்து என்னவாகுது அப்படின்னா, காதல் காமம் அப்படிங்கிறத தாண்டி எங்கே ஒரு இடத்துல சசாங்கன், அவங்க விரும்புகிற ஒரு நபருக்கு அவங்க வச்சுருக்கக்கூடிய பேர் சசாங்கன், ஏதோ ஒரு இடத்துல இந்த காதல் காமம்ங்கிற உணர்வெல்லாம் தாண்டி சசானுக்கு முக்கியம் அதிகமாக போயிடுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. சசானுக்கான முக்கியத்துவம் ரொம்ப ஒரு தெய்வாம்சமான இடம், தொட முடியாத ஒரு இடத்துக்கு வந்து அவரை உயர்த்திடுறாங்களோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. அப்போ உணர்வுகள் எல்லாமே விட்டு போய் தன்னுடைய சுயமும் இழந்து, அதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க, தானும் அந்த இடத்துல இல்லை, அப்போ ஒரே ஒரு நபர் தான் அந்த இடத்துல இருக்காங்க. சுயத்தை இழக்கிறது தான் காதலுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஒருவருடைய சுயத்தை அழித்து இன்னொருத்தர் இருக்கிறத காதலை என்னால் ஒத்துக்க முடியாது. எனக்கு இந்த கவிதை வந்து அப்படி இருந்ததா எனக்கு தோணுது. ஒன்று, இது வந்து என்னென்னா, இந்திரன் சொன்ன ரெண்டாவது பாயிண்ட் இருக்கு பாருங்க, விடுதலையை நோக்கி நகரக்கூடிய ஆட்கள் இதை எல்லாத்தையும் முதுக்கி தள்ளணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து இது கேள்வி கேட்குறதா போயிடும். என்ன, நீங்கள் எழுத வந்துட்டு திரும்பவும் வந்து பழைய நிலைமையை, ஏற்ற இறக்க நிலைமையை நம்ம திரும்பவும் கொண்டு வருமோ ஏதோ ஒரு வகையில். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காதலையோ காமத்தையோ வந்து ஒரு விருப்பத்தின் பேரில் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் பற்று அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் தள்ளிடுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படின்னா நம்மளை ஈஸியாக கேள்வி கேட்டுருவாங்க. எப்படின்னா, அப்போ நீங்களே யாரோ ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே எழுதுறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா என்ன பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ரெண்டாவது, அடுத்தது மன்னிக்கணும், ஓகே, இதை எழுதும்போது எனக்கு ஒரு லைன் தோணுச்சு, அதையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். திடீர்னு தோணுதுனால, நல்லாவும் இருந்ததுனால, நீ நானும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிறது தேவைதான், அது நல்லாயிருக்கும் தான். நீ வா, நான் கூட வரேன், அதாவது உடன் வா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான வரி இருக்குது பார்த்தீங்களா. உடன் மன்னிக்கணும், சேர்ந்து போகலாம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது, என் உடன் வா நான் உனது அப்படிங்கிற பேட்டர்னில் வர்றது வந்து ஒரு மிஸ்மேட்ச்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அது வேண்டாம் அப்படின்னு தோணுது. ரெண்டு பேருமே ஒரு மரத்தில் ஒரே கிளைகள் தான், எதிர்பக்கம் வச்சுருக்கிற ஒரே கிளைகள் தான். திடீர்னு பார்த்து உன்னால் உச்சி மரம் ஏற முடியாது அப்படின்னு சொன்னால், ஆமாம் முடியாது, ஏன்னா நான் மரத்தோட வேர் அப்படின்னு சொல்கிற துணி கவிதைக்கு ரொம்ப முக்கியமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்ததான் வந்து, இது எல்லாத்தையும் படிக்கும்போது ஒரு மனநிறைவாக இருந்த ஒரு கவிதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கவிதை, ஸ்லிட் அப்படிங்கிற ஒரு கவிதை. ஸ்லிட், அப்படி தான் தொண்டை நரம்பை அறுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கவிதை. துரோகத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10-11 கவிதைன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து எழுதியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரே கவிதை இது தான், உங்களை பார்த்து புன்னகையில் கொள்வேன் பின் சொல்வேன் அதிதி தேவோ பவ. இப்படியான ஒரு துணி ரொம்ப முக்கியமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆமாம், என்ன அப்படிங்கிற துணி. அண்ட் அடுத்ததான் வந்து, இது ஒரு வகையான விடுபடுதல் தானே, அதனால் இந்த கவிதை வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது எனக்கு. தஸ்தாவஸ்கியோட வெண்ணிற இரவுகள் புத்தகம், அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு வரியல், கடந்த காலத்தை வந்து மன்னிக்கணும், திரும்பவும் சேர்க்கறது என்கிட்ட வேறவர் துண்டுகள் இல்லை,
அதனால் உடஞ்சி போன துண்டுகளையே திரும்பவும் அடுக்கி அடுக்கி என்னுடைய வாழ்க்கையை வந்து திரும்ப நான் வாழ முயற்சி பண்ணுறேன். என்னோடய கடந்த கால வாழ்க்கைங்கிறது எரிஞ்சு போச்சு, அது சாம்பல் தான். ஆனால் அந்த சாம்பலை திரும்பவும் வந்து வீணுமே நான் கிளறி பார்க்குறேன். எதுக்காக அப்படின்னா, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஒரு தீப்பொறி இருந்துடாதா, அந்த தீப்பொறியை உசுப்பி திரும்ப ஒரு தீப்பழம்பாக ஆக்கி நான் அந்த வாழ்க்கையை வாழ நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறத வந்து ஒரு எதிர்ப்பதமாக புரிஞ்சிக்க வேண்டாம். பிடிச்ச ஒருத்தர், ரெண்டு பேருக்குமே ஒத்துப்போன ஒருத்தர் தான். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒன்றத்தில் பிரியும் போது திரும்பவும் சேர்ந்துக்கலாமே, அந்த ஆளை நான் என்னால் மறக்க முடியலையே அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கானது அந்த மாதிரி இவங்க ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. ரைட், படிக்கிற ஒரு 30. சரி, ஓகே, அது கண்டென்ட் என்னன்னு அப்படி நான் சொல்லிடுறேன். அந்த கவிதை வந்து பிரிஞ்சு ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கேன்னா, நீ கேட்கறதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது தான். ஒரு கோவ பார்வையோடு நான் பதில் சொல்கிறேன் தான், தலையை நிமித்துக்கிட்டு நான் நடக்கிறேன் தான். ஸோ ஒரு விலகலோடவே நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தான். ஆனால் கடைசி வார்த்தை அசதியாக இருக்கிறது அப்படிங்கிறது. பிரியமானவங்கக்கிட்ட ஓரளவுக்கு தான் வந்து இருக்க முடியும். அந்த பிரியமானம் வந்து பிரியமானமாக நான் எதை நினைக்கிறனோ அதுக்கிட்ட ஓரளவுக்கு தான் என்னால் சண்டை போட முடியும். அதுக்கு மேலே வந்து அதோட கேப் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவிதை. ஸோ கிட்டத்தட்ட அது எப்படி இருக்குன்னா, என்ன ஆனாலும் அத்தனைக்கு பிறகும் நதி கடலை தேடி தானே போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு கவிதை. கடைசியாக வந்து இப்படி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3 புத்தகத்தை ஒரே நேரத்தில் நான் படித்தேன். தஸ்தவஸ்கியோட வெண்ணிற இரவுகள் அப்படிங்கிற புத்தகம், ஊன்முகழ் முருகம் அப்படிங்கிற அடுத்த புத்தகம் கவிஞர் சவிதாவோடது, 3வது புத்தகம் பூக்குழி பெருமாள் முருகனோடது. 3த்திலையும் ஒரு வித்தியாசம் இருக்குது. முதல் 2 புத்தகங்களை படிச்சுட்டு வரும்போது காதல் காமம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப பூரணமாக இருந்தது, எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் இருந்தது, தனிநபருக்கான முடிவாக இருந்தது. அது தஸ்தவஸ்கியோட வெண்ணிற இரவுகள், ஊன்முகழ் முருகத்துலேயும். ஆனால் பூக்குழிக்கு வரும்போது காதலுங்கிறதோ காமமுங்கிறதோ வந்து ஏதோ ஒன்றத்துடைய அடையாளமாக இருக்குது. அதன் மேலே ஏதோ ஒரு அடையாளம் இருக்குது. நான் யாரை காதலிக்கணும், யாரோட இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறது வந்து நான் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் வந்து நம்மளுடைய சமூகம். ஸோ பூக்குழிங்கிறது நம்மளுடைய சமூகம் அப்படிங்கிறதா வந்து நான் நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் 3வது முக்கியமான ஒரு விஷயம், ஊன்முகழ் மிருகம் அப்படிங்கிற வார்த்தை. மிருகம் அப்படிங்கிறத உடனே இது வந்து காதல் இல்லை காமம் அப்படிங்கிறது நம்மளோட இயல்பாக நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா. காதலும் உழைப்பும் தான் இன்னும் நம்மளை மனுஷங்களாக வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ மிருகம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு சமூக விலங்கு அப்படிங்கிற பதத்திலிருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஊனிலிருந்து முகழக்கூடிய மனிதம். ஸோ அந்த மனிதம்ங்கிறது காதலாகவோ இல்லை காமமாக தான் இருக்கும், எந்த அடையாளங்களும் இல்லாத போது. ஆனால் நம்மளுடைய சமூகம்ங்கிறது பூக்குழி சமூகம். இந்த பூக்குழி சமூகத்தோடையும் சேர்த்து புரிஞ்சுக்கும் போது தான் ஊனிலிருந்து முகழும் மிருகத்தை வந்து முழுமையாக புரிஞ்சுக்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி.